வணக்கம். கை காட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மின்னல் வகத்தில் ஓடி சென்று அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் செய்த செயல். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு, வைரலாகும் வீடியோ, இதை பற்றின மொழிவர்த்தலை இப்போ நம்ம பார்க்கலாம். கலைஞர் கருணாநிதி அவர்களது நூற்றாண்டு விழா என்பது கடந்த ஓராண்டாக தமிழகத்தில் நடத்தப்பட்டு வந்தது. இதையடுத்து கலைஞரின் நூற்றாண்டு விழாவையொட்டி அவரது நினைவு குறிக்கும் வகையில் 100 ரூபாய் நினைவு நாணயம் வெளியிட தமிழக அரசு முடிவு செய்தது. ஆனால் இதற்கு மத்திய அரசின் அனுமதி வேண்டும். அந்த வகையில் தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. மேலும் கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவு நாணயத்தை கருணாநிதியின் பிறந்தநாளான கடந்த ஜூன் 3 தேதி வெளியிட திட்டமிடவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவு நாணயம் வெளியிடுவதற்கான அனுமதியில் தாமதம் ஏற்பட்டது. சமீபத்தில் தான் மத்திய அரசு இதற்கான அனுமதியை வழங்கியது. இதையடுத்து இன்றைய தினம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவு நாணயத்தை வெளியிட்டார். இதற்காக இன்று பிற்பகல் ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னை வந்தார். அதன் பிறகு ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர்வளை அமைத்து வணங்கி மரியாதை செலுத்தினார். முன்னதாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் நினைவிடம் வந்த ராஜ்நாத் சிங் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றார். அத்துடன் இந்த நிகழ்வில் கனிமொழி எம்பி, மத்திய இணையமைச்சர் எல்முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழக அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழா நடைபெறும் கலைவாணர் அரங்கத்திற்கு சாலை மார்க்கமாக சென்றார். அப்போது வழிநெடுகிலும் சாலையின் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழா நடைபெறும் கலைவாணர் அரங்கத்திற்கு சென்றார். அப்போது அங்கு நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதோடு அது தொடர்பான வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வாகனம் கலைவாணர் அரங்கத்திற்குள் வரும்போது அங்கிருந்த அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வாகனத்தோடு பாதுகாவலர்களோடு சேர்ந்து ஓடி சென்றார். அதாவது யாரேனும் குறுக்கே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இடையூறு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார். முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஏற்பாடுகளை முன்னின்று செய்ததே அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் தான். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனமாக செயல்பட்டு வந்தார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எப்போதுமே மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர். அதிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சிக்கு சென்றால் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் ஒரு நொடி கூட சென்று நாற்காலியில் அமராமல் மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுவார். தான் ஒரு அமைச்சர் என்பதை கூட மறந்துவிட்டு அடிமட்ட தொண்டனை போல் செயல்படுவார் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள். அந்த வகையில்தான் இன்றைய தினமும் மிக முக்கியமான இந்த விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் இரவு பகல் பாராமல் செய்திருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வாகனம் விழா நடைபெறும் இடத்திற்கு வரும்போது தான் ஒரு அமைச்சர் என்பதை கூட மறந்து பாதுகாவலோடு சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாவலராக மாறி ஓடி வந்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தான் ஒரு அமைச்சராக இருந்தாலும் எப்போதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையான தொண்டனாகவே செயல்பட்டு வரும் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.